ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா லைஃப் சர்டிஃபிகேட் வந்து உமாங் ஆப் வழியாக சப்மிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ உமங்கோட அஃபிஷியலான ட்விட்டர் பேஜில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இது போட்டிருந்தாங்க இந்த டால்யூ நீடுஸு பயோமெட்ரிக் டிவைஸ் அப்புறம் நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே வந்து லைஃப் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க உமாங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ் போர்ட்டலு எல்லா இ கவர்னன்ஸ் ஆப்புமே வந்து அதுக்குள்ளே இருக்கும் ஆக்சுவலி ஸோ இதில் வந்து ஜீவன் பிரமான் சப்மிட் பண்ணுறது வந்து எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு பயோமெட்ரிக் டிவைஸ் கண்டிப்பாக தேவை அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அது இதுக்கும் நீங்கள் தேவைப்படும் ஆக்சுவலி ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் ஆப் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி இனிஷியலாக நீங்கள் செக் பண்ணணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன வீடியோவில் மாதிரி மூணு மெயினான பேராமீட்டர்ஸ் இருக்குது ஒன்று வந்து இன்டர்நெட் அவைலபிலிட்டி இருக்கா மேனேஜ்மெண்ட் கிளைண்ட் இருக்கா அப்புறம் டிவைஸோடது ஸோ இதில் நான் இன்னும் அதுக்குள்ளே செட்டிங்ஸ்குள்ளே நான் போயிட்டு சில இதெல்லாம் நான் பார்த்தேன் யூஎஸ்பி சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்காங்கிற பார்ட் அது இருக்குன்னு வந்திருக்கு அதே மாதிரி ஆர்டி சர்வீஸ் வந்து இதில் கம்பேட்டிபிளான்னு சொல்லி பார்த்தேன் அதுவும் இருக்கு ஆக்சுவலி நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் பாய்ட் ஜீரோக்கு மேலே யூஸ் பண்ணாலே கம்பேட்டிபிள் தான் ஸோ அது எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா தேர்ட் லிங்க் வந்து ஸ்பெசிஃபிக்லி வந்து யூசர் டீட்டெயில் சம்மந்தமானது அதை நான் வந்து எதுவும் ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி எதுவும் சொல்லலை அது பெருசாக கிரிட்டிக்கலும் கிடையாது நீங்கள் வந்து இப்போதைக்கு யூசர் டீட்டெயில் வந்து யார் வாங்கினாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் கொடுத்துங்க ஆக்சுவலி இதுக்குள்ளே ஸோ கொடுத்துட்டு என்ன கான்டாக்ட் நம்பர் என்ன இமெயிலுங்கிறத வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இது ஆர்டி சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அது லேட்டரான இன்னொரு செப்ரேட் வீடியோவாக நான் போடுறேன் எனி சப்போர்ட் தேவை அப்படின்னா அந்த ஆப்பு சம்மந்தமாக ஒரு மோ காண்டக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க அப்புறம் இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா டைரக்டாக இந்த நம்பரும் இந்த இமெயில் ஐடி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போது கம்மிங் பேக் டு நம்மளோட மந்திர ஆர்டி சர்வீஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அவைலபிலிட்டிங்கிறது வந்து க்ரீனாக இருக்குது மேனேஜ்மெண்ட் சர்வரும் ரீச்சபிளாக இருக்குது டிவைஸும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ டிவைஸ் கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓடிஜி நீங்கள் எனேபிள் செட்டிங்கில் பண்ணிங்கன்னா வந்துடும் இப்போ நான் கேப்சர் பண்ணி பார்த்தேன் கேப்சர் பண்ணதுனால வந்து இதுவுமே வந்துட்டு கேப்சர் டெஸ்ட்லேயும் வந்து ஒரு ஸ்கோர் வரும் அது வந்து ஓகேவாக வந்ததுன்னா தென் அந்த ஒரு செக்கிங் மட்டும் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வேறு எந்த செக்கிங்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அக் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து உமங் ஆப்பு ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம என்னென்னா வியூ உமங்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ உமங் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க லிங்க் நான் கொடுத்துருக்கேன் இதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்குதுங்க அதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதாவது இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் போர்ட்டல் எல்லாத்தோட கவர்மெண்ட் ஆப்ஸுமே வந்து இதில் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருக்கும் ஆக்சுவலி இபிஎஃப்ஓவாக இருக்கட்டும் ஒரு பென்ஷன் ரிலேட்டடாக இருக்கட்டும் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லைனா இ டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதில் மேக்ஸிமம் பாப்புலேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கூட ஆக்சுவலி ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜீவன் பிரமாண ஸோ நான் நீங்கள் பென்ஷனர் ஸ்கூல்ல நீங்கள் ஸ்கூலில் போனீங்கன்னா ஜீவன் பிரமாண் உங்களுக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ஜென்ரேட் சர்டிஃபிகேட் இன்னொன்று வியூ சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயரில் இப்போ வந்து ஜென்ரேட் குள்ளே போயிட்டேன் இப்போ நான் பயோமெட்ரிக் டிவைஸ் கனெக்ட் பண்ணனால கேட்குது எந்த பயோமெட்ரிக் டிவைஸ்ன்னு சொல்லி கேட்குது இதில் என்னோடது வந்து மந்த்ரா எம்எஃப்எஸ் ஹண்ட்ரடு ஸோ அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி சொல்லணும் இன்ஸ்டால் பண்ணிட்டிங்களா ஆர்டி சர்வீஸுங்கிறத வந்து இங்கே செக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்டுன்னு வந்தது பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அதுதான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு மற்றபடி ரிஜிஸ்டர்ட் டிவைஸாக அப்படின்னு கேட்டிருக்கு மற்றெல்லாம் நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஆதார் கார்டும் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் இல்லைனா இன்னொரு மொபைல் நம்பருமே வந்து நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஸோ அப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து நீங்கள் எந்த மொபைலில் கொடுத்துருக்கீங்களோ அதில் வந்துடும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வரும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் பேர் ஆதாரில் என்ன இருக்குங்கிற பார்ட்டு அப்புறம் பிபிஓ நம்பர் என்னங்கிறது அப்புறம் சாங்ஷனிங் அத்தாரிட்டி வந்து என்னங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இது பழைய மாதிரி தான் நான் அந்த ஜீவன் பிரமாணு ஆப்பில் சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதாவது எந்த பாடி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் வந்து எ எந்த வழியாக உங்களுக்கு அக்கௌண்ட் வரணும் பேங்க்குனால் பேங்க்குன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி பென்ஷனோட லிங்க்காக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபிங்கர் ஸ்கேனிங்க ஸ்கேனில் வந்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸை ட்ரை பண்ணீங்க ஐ திங்க் யூ கேன் ட்ரை ஆல் தி ஃபிங்கர்ஸ் ஆல்சோ சொன்ன மாதிரி ஆதார் லிங்க் பண்ண எந்த ஃபிங்கர் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இதில் நான் ட்ரை பண்ண ஃபிங்கர் ஞாபகம் இருந்துச்சு ஆதாரில் இது பண்ணோமோன்னு சொல்லி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணோன்னு வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லா ஃபிங்கர்ஸும் ஸோ சக்ஸஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் சேவஸ் பிடிஎஃப்னு நீங்கள் கொடுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க அப்புறம் ஒரு பிடிஎஃப் காப்பியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு தென் அதுலேயே வந்து யூவில் இந்த ப்ரமான் ஐடி அதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணிடும் என்றைக்கு பண்ணோங்கிற டேட்டும் அதில் வரும் ஸோ வித் திஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உமாங் வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜீவன் பிரமாணில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ஜென்ரேட்டு இன்னொன்று வியூ சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் வியூ சர்டிஃபிகேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அதில் வந்து யூ ஓடிபி நீங்கள் உங்கள் என்ன ஆதார் லிங்க்டு இருக்கோ அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன லேட்டஸ்ட்டாக சப்மிட் பண்ண சர்டிஃபிகேட்டோ அதை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக சப்மிட் பண்ணதுனால உங்களுக்கு உடனே இந்த இது வரும் ஸோ அதே ஆப்ஷன் சேவ் எஸ் பிடிஎஃபும் அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதான் எடுத்துக்கோங்க இதை சேவ் பண்ணி வச்சுங்க ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ட்ரஸ்டிங்கான இ கவர்மெண்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் த எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ஹெல்ப் யூ தேங்க்ஸ்